தொழில்முறை பத்திரிகையாளர் மற்றும் கவிஞரான கனிமொழி மு கருணாநிதியின் மனைவி ராஜாத்தி அம்மாளுக்கு முதல் மகளாக 1968 ஆண்டு அன்றைய ஒருங்கிணைந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்தில் பிறந்தவர். பின்பு பள்ளி படிப்பை சென்னை சர்ச் பார்க்கிலும் பிரசன்டேஷன் கான்வென்ட்டிலும் வணிகவியலில் முதுகலை பட்டத்தை எத்ராஜ் கல்லூரியிலும் கனிமொழி பயின்றார். அதன் பிறகு 1989 ஆண்டு அதிபன் போஸ் என்பவரை மணந்தார். மேலும் இவருக்கு ஆதித்யா என்று ஒரு மகனும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2009 ஆண்டு பாராளுமன்ற மேலவைக்கு திமுக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் அரசியலில் அடியெடுத்து வைத்தார். திமுகவின் இலக்கிய அணி செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள இவர் கலை, இலக்கியம் மற்றும் பகுத்தறிவு ஆகியவை குறித்து சிறப்பாக பேசக்கூடிய கனிமொழி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் சிறந்த தலைவர் என அரசியல் அரங்கில் தனது பெயரை பதிய வைத்துள்ளார். இவர் தி இந்து தேசிய பத்திரிகை ஊழியர்கள் சங்கத்தின் தலைவராகவும் இருந்து வருகிறார். தமிழக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் மகளான இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி மற்றும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகியோரின் சகோதரி என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் தனிப்பெரும் பெண் அரசியல் தலைவராக உருவெடுத்துள்ள கனிமொழி சிறந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற விருதை முன்னாள் துணை ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடுவின் கைகளால் பெற்றுள்ளார். அரசியல் மட்டுமின்றி சங்க இலக்கியங்களில் ஆர்வம் கொண்ட கனிமொழி பல இலக்கிய கூட்டங்களில் கலந்து கொண்டுள்ளார். இந்திய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரத்துடன் இணைந்து கருத்து என்னும் இணையதளத்தை நடத்தி வருகின்றார். 2007 ஜூலை இந்திய மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இவரது பதவிக்காலம் 2013 ஆண்டு முடிவடைந்தது. இரண்டாவது முறையாக 2013 மீண்டும் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2019 ஆண்டு நடந்த இந்திய மக்களவை தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட்டு இந்திய நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்படி அரசியலிலும் கலை இலக்கியத்திலும் சிறந்து விளங்கும் மக்களவையின் உறுப்பினரான கனிமொழிக்கு கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.